I am special detective திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாயே. இந்தியா விட்டு வெள்ளக்காரன விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிராத்தல் பண்றவ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க மொல்ல மாறி முடிச்சவக்கி இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்க இருந்து வாங்கி இவனுங்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவனுங்களே திருடிக்கிறானுங்க, இவனுங்களே பாம் வைக்கிறானுங்க, இவனுங்களே பஸ்ஸை கொளுத்துறானுங்க, ரயிலை கவுத்துறானுங்க, பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வைமேன். எஸ் சார். ஹலோ ஐஜி ஹியர். குட் மார்னிங், ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள், இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா? நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட் பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா? உங்க பாட்டியா ஓட ஓட? சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தானா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி தின்னுபுட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குற, அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்ற. என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு, நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே ஓகே. 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும். பாஸ், விசைக்கு வந்திருக்கல? எஸ், இமிடியட் அனுப்பு. எஸ், பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ம் சார். என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. என்ன சார், எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க? வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடின்னு? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடியா கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்டர் வந்து என்னன்னா? சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத வரணும். கம் ஆன் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா புடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணே காலு அது அப்புறம் விட்டாலா ஐயா மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. பாவிங்களா ஐயோ ரெண்டு ஏமைக்கு ஆகி போச்சா. சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா. உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான் சத்த வேற சார். கைய வெட்டு கால வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்க தான் சார். கம் ஆன் ஃபாலோ. உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலரல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காரங்க தீராத வயிற்று கேசுங்க. ஐயோ வயிற்று வலிக்குதே, வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புரியல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர் எனக்கு தெரியாதா சார்? துடின்னு சொல்ல சார். கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வாடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அடி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ அவன புரியுறா பொட்டு வெட்டி. நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் நம்மள நெசமான சாமியார் நினைச்சு. ஒரு கோடீஸ்வரன் நான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு, அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் ரெண்டு போலீஸ் கூட்டு வரும். சுட்டுறாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துளக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துளக்க வந்தேன்? நானும் துப்பு துளக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவேர்ட்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட் போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவேர்ட்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலேயே சுட்டுருவேன். இது வரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் வரதுறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளை அடிக்கிறவ, ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ, 3 பேரும் சாமியார்ட்ட வந்தா மன்னிப்பு கேட்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயின் நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ். அவனுடைய படத்தில் அத்தனை பேரும் சிஷியர்கள் தான், நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரஸ் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆஹா அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். நீங்களா?
இதா சூப்பர் ஐடியா வா ஐயோ ஆஷா ஆ ஆ ஆ ஓ